हाई वेलकम टू माय चैनल इनके इंदे वीडियो लेना पाका पोरना एनएनएस स्किन टाइप पर कदे एनएनएस स्किन टाइप लाई एनएनएला यूज पन्ना उंगल के एनएनएस स्किन टाइप पन निंगे तेरन जिकनो ना वांगा वीडियो कुला पोला ओके फ्रेंड्स இப்ப வந்து என்னென்ன டைப்பான இது இருக்கு ஸ்கின் டைப் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலி ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா எப்பவுமே இந்த இடம் இங்க இந்த இடம் அப்படி ஃபேஸ் ஃபுல்லாவே அந்த ஆயில் வந்து செப்ரேட் ஆயிட்டே இருக்கும் எப்பவுமே ஆயிலியா ஃபேஸ் இருந்துட்டே ஒரு ஹாஃப் an hour க்கு ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் சோ ஆயில் எல்லா இடமும் அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆயிலி ஃபேஸ் செகண்ட் வந்து ட்ரை ஃபேஸ் ड्राई स्किन वोना सब पे अंतरि पनिकाल इत पिड़ी अब अरे नार्मलाबे कणो नी अब और रोम हईड्रेटिंग इलाम रोम ड्रैया वरुरी क्राक क्राक मारा ड्रई स्किन वो मोस्टली इतम मूक सैडल तली उज मो ड्रई स्किन मोस्टली पड़ीना नरे मॉइस्चराइजर अप्ले पड़े मूलम कंट्रोल पड़ना नेक्स्ट कॉम्बिनेशन स्किन कॉम्बिनेशन स्किन वो आयिलियो ड्राईयो साइड आयिला नाइड अब ड्राईया मारि अंतमारी रेमे बैलेंस पड़ी रेमेमारी वो कॉम्बिनेशन स्किन नेक्स्ट वो नार्मल स्किन नार्मल स्किन एपी एपड़ी अब नम्क आयिली स्किन ड्राई स्किन कॉम्बिनेशन स्किन मारे तनि तनिया सेपरेट आयिलों ड्राई रेमे ना बैलेंस पड़ो वो आयिलिया ड्राईया एपुमे फेस वो नार्मला एमे नार्मला मेरी नार्मल स्किन इनकी वीडियो वो नम आयिली स्किन मट पाकपो आयिली स्किन वो सीक्यम स्किन केर रोटीन पड़नों अक पड़नों फुट एड़कणों स्किन ना पाकण अभी वीडियो पाकल இப்போ வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து சிடிஎம் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா ஸ்கின் வந்து நல்ல மெயின்டெய்ன் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் சிடிஎம்ங்கிறது என்னதுன்னா கிளென்சர் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அத சிடிஎம் சோ கிளென்சர் அப்படிங்கிறது ஃபேஸ வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணனும் நம்ம மார்னிங் ரூட்டீன் நைட் ரூட்டீன் அப்படிங்கிறது நீங்க டெய்லியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது நார்மலா எப்பவுமே நல்ல சேஃபா இருக்கும் சோ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இப்படியும் केमिकल अंदमारी होम मेड क्लेंसर टोनर अंड मॉइस्चराइजर रेमेमे इनके आयिली स्किन मटा सो आयिली स्किन ना आयिली स्किन यूस ना इन यूस पड़े नहीं होम मेडा यूस पड़ना अभी रेमे ना इलापे सर फर्स्ट वो पड़ना क्लेंसर क्लेंसर वो नम्बर वो फर्स्ट ना होम मेड अपने ना यूस पड़े सोलें फर्स्ट वो क्लेंसर क्लेंसर अभी फेस वो क्लीन पड़े फर्स्ट वो नम्बर आयिली स्किन पड़ेना कड़ला सो कड़ला कुछ ये अल्ला फेस अप्ले पड़ी नार्मला नम्बर इत फेस वाश् वे वाश् पड़ोमो अदार वाश् पड़े अद्कल एड़ा वाश् पड़े अकना नम्बर फेस कुछ नर विटिटे अद नम इनमो अद ना अलती ना वाश् पड़े क्लीन पड़िड़ें वाश् पड़िड़ें रेडाव पड़ोना मिल्क रा मिल्क एड़को रा मिल्क काटन बालोड़े ना स्किन अंत बाल तुटे ना स्किन वो ना तुड़
அது ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸில் வந்து டேட்ஸ் இருக்கும், அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கதான் செய்யும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுனால அவ்வளோ இதுவும் போயிடும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ எல்லா டேட்ஸும் ஃபேஸில் இருக்கும். ஸோ மீதி உள்ள எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காண்டி தான் செகண்ட் கிளென்சிங். ஸோ மில்கை வச்சு நல்லா எடுத்துடணும், க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஃபேஸை வந்து அப்புறம் வாஷ் பண்ண வேண்டாம் நீங்கள், அதை மட்டும் தொடச்சி எடுத்துருங்க. ஸோ கிளென்சிங் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஒன் வந்து என்ன பண்ணணும்னா, தேர்ட் ஸ்டெப் வந்து டோனர். டோனிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி அந்த டோனர் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப வளருது, கண்டுக்காதீங்க. ஓகே, பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டோனர் யூஸ் பண்ணுறோம். சில பேர் சொல்லுவாங்க போர்ஸ் ஓப்பனாக இருக்கும், அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டோனர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான். நம்ம ஃபேஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளோட போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டோனரை வந்து நம்ம போடும் போது அந்த 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 ஹோலை வந்து நம்ம வந்து அதை போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கும் டோனர் யூஸ் பண்ணுறோம். மெயின் திங் வந்து பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் டோனர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து டோனருக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாங்கிறத நான் ஹோம்மேடாக யூஸ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். என்னதுன்னா, ரைஸ் இருக்குல்ல, நம்ம அரிசியை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது 1 ஹவருக்கு அப்புறம் அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் இது பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஒரு 2 டேஸ் 3 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஹோம் மேடுங்கிறதுனால ரொம்ப நாள் இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அதை வந்து லைட்டாக கையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அல்லது கையில் எடுத்துகிட்டு ரெண்டு கையில் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி இப்படி ஃபேஸில் ஒத்தி எடுத்தால் போதும். நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக தேங்கி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கையில் டேப் பண்ணி சும்மா இப்படி ஃபேஸில் டேப் பண்ணி எடுத்தால் போதும், அதுவே டோனிங் ஓகே தான். அடுத்து என்ன பண்ணணும்னா, மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருங்கிறது நம்ம வீட்டில் வந்து தயாரிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நியாயமானது தான். ஸோ என்ன பண்ணலான்னா, ஆலோவேரா ஜெல், நார்மல் ஆலோவேரா ஜெல்லே நம்ம வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஆலோவேரா ஜெல் இருக்கும், அதை பறித்து என்ன பண்ணணும்னா, அதை வந்து பறித்த உடனே ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் உள்ள ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி உண்டு, அந்த ஜெல் வந்து ஃபேஸில் பட்டால் இச்சிங்காக இருக்கும், அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, பறித்து ஒரு 1 ஹவர் 20 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதை வந்து அப்படியே விட்டுருங்க, ட்ரையாக விட்டுருங்க. அது அப்படியே ஃபேஸில் இருந்தால் ஓகே தான், ஒன்றும் ஆகாது, ஏன்னா அது நேச்சுரல் திங்ஸ் அதனால ஒன்றும் ஆகாது. ஸோ கிளென்சருக்கும் நான் ஹோம்மேடு என்னன்னு சொல்லிவிட்டேன், இதுக்கு டோனருக்கும் என்னன்னு சொல்லிட்டேன், மாய்ஸ்சரைசருக்கும் சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் ஃபோர்த் ஒன் கடைப்பிடிக்க வேண்டியது என்னதுன்னா, சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ அப்படிலாங்கிறது இப்போ மேட்ரே கிடையாது. நீங்கள் எப்போனாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், வீட்டில் இருக்கும் போதுனாலும் சரி வெளியில் போகணுனாலும் சரி. நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கணும், டேமேஜ் ஆகக்கூடாது, வெளியில் போயிட்டு வந்தால் டேன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கின்ல வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆகும், உங்களுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் மெயின்டைன் ஆகும். வெளியில் போயிட்டு வருவாங்க சில பேர், அவங்க ஸ்கின் வந்து டேன் ஆகியிருக்கும். அதுக்கு ரீசன் வந்து சன்லேருந்து வர அந்த இது தான் ஃபேஸை வந்து டேன் ஆகும். ஸோ வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த மாதிரி டேன் ஆகாது. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் ஹோம்மேட்லாம் சொல்லிட்டேன், இப்போ வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி, நான் என்னென்ன இது யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது வந்து கிளென்சர், செட்டாப்பிளோடது, தெரியுதா, செட்டாப்பிளோடது நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து நிறைய நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது மோஸ்ட்லி என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, குட் வைப்போடது யூஸ் பண்ணியிருக்கேன், ஹிமாலயா யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இது ஃபேர் அண்ட் லவ்லிக்குள்ளது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே என்னென்னா, எல்லாமே ஆயிலை வந்து எடுத்துரும், ஓவராக எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஆயில் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால நம் அதிகமாக இதுவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ வந்து அவ்வளோத்தையும் ஆயில் ஃபுல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, நார்மலாக ஸ்கின்னுக்கு தேவையான ஆயிலை விட்டுட்டு எக்ஸட் ஆயிலை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த கிளென்சர் யூஸ் பண்ணாமல் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது, நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் ரேட் கூட, ஆனால் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு வந்து நல்லா இருக்குது இந்த
கிளென்சர் நான் இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டோனர், டோனருக்கு வந்து குட் பை பவுடர் டோனர் நான் யூஸ் பண்ணுறேன். தெரியுதா? ஓகே, இந்த குட் பை பவுடர் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, அந்த நீங்கள் ஹோம்மேடு உள்ளதே இப்படி யூஸ் பண்ணால் போதும். இப்படி கையில் இது பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு சும்மா ஃபேஸில் இப்படி வச்சா இது பண்ணி டேப் பண்ணி எடுத்தால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. டோனிங் இவ்வளோ போதும். அந்த ஹைட்ரேட் ஆகிறதுக்காக தான், பிஹெச் லெவல் இது பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்படி பண்ணி டேப் பண்ணிவிட்டு அதை வந்து காயிற வரைக்கும் ஃபேனில் வந்து இது பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் இப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் மாய்ஸ்சரைசர் எது யூஸ் பண்ணுறேன்னா, டென்டாக்கோட ஸ்கின் ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் ஜெல். தெரியுதா? தெரியும். ஓகே, இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜெல் டைப். எனக்கு என்ன எதுக்காக இது பிடிச்சிருக்கு அப்படின்னா, சில மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணனா ஒரு மாதிரி ஆயிலியாக ஃபேஸில் ஆயிலாக இருக்கும். இது யூஸ் பண்ணனா எப்படி இருக்குன்னா, இது ஜெல் டைப். ஸோ யூஸ் பண்ணனா போட்ட உடனே ட்ரையாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஃபேஸ் ஆயில் ஸ்கின்லாம் எனக்கு ட்ரையாக, ரொம்ப ட்ரையாக இல்லை, நார்மலாக ட்ரையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். இது போட்டால் ஃபேஸ் வந்து ஆயிலியாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இந்த ஹைட்ராலிக் ஆசிட் இதில் சேர்த்துருக்கனால ஃபேஸும் நல்லா க்ளோவாக இருக்கும். இந்த சைடில் க்ளோயிங், அந்த க்ளோயிங்லாம் இருக்கும். இது யூஸ் பண்ணனா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான், யூஸ் பண்ணி பாருங்கள் ஆயில் ஸ்கின் உள்ளவங்க. நான் இதான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் இது வந்து இதெல்லாம் பிச்சுட்டேன். இது வந்து நேச்சர் ப்ராடக்டோட சன்ஸ்கிரீன். நேச்சர் வந்து இப்போ எங்கே இருக்கும், இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படி அப்புறம் மால்ஸ் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் நேச்சர். இது வந்து FPF 50. நீங்கள் 30 யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது அடிக்கடி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சன்ஸ்கிரீன். ஆனால் FPF 50 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 30 வாங்குறதோட 50 யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சன்ஸ்கிரீன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ வெளியில் போகிறீங்களோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து நார்மலாகவே சன்ஸ்கிரீன் போட்டால் ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு போடும் போது அப்படி இருக்கும், அது போக போக செட் ஆகிரும், சரியாயிரும். ஸோ நான் இன்றைக்கி ஆயிலி ஸ்கின்க்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ பேக் எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். பேக் வந்து நான் வந்து என்ன பேக் யூஸ் பண்ணேன்னா, முல்தானி மெட்டி. இது ஆரஞ்சோட பீல் இருக்கல, அந்த ஆரஞ்சோட தோலோட பொடி எடுத்து வச்சுருக்கேன். நான் நார்மலாக வீட்டில் ஹோம்மேடாக பண்ணது தான். ஆரஞ்சோட தொலியை எடுத்து அதை வந்து காய வச்சு பொடியாக்கி வச்சுருக்கேன். அதுவும் ரோஸ் வாட்டர் மூணும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போடுவேண்ணா. ஸோ அது வந்து முல்தானி மெட்டி வந்து ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முல்தானி மெட்டி நான் எடுத்துக்கிறேன். முல்தானி மெட்டி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஆரஞ்சோட தொலியை வந்து நான் காய வச்சு எடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பொடியை வந்து 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபேஸில் வந்து ஃபுல்லாக போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆகாது. ஸோ அது அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது மூணையும் வந்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வாட்டராக, நல்லா தண்ணியானாலும் பரவாயில்ல. ஏன்னா முல்தானி மெட்டி இருக்கிறதுனால அது கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி கெட்டியாயிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணியானாலும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஃபேஸ் பேக் வரணும், தனியாக வேணுமா கட்டியாக வேணுமா அதை பொறுத்து கலந்துக்கோங்க. எனக்கு தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது முல்தானி மெட்டி இருக்கிறதுனால இதுவாயிரும், நல்ல இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால் தனியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை இப்படி ஃபேஸில் ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் பேக் என்னென்னா, இது மஞ்சள் பொடி இருக்குல்ல, மஞ்சள் பொடியை நீங்கள் என்ன பண்ணணும்னா, தோசை சுடுற தோசை இதில் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது யூஸ்
யூஸ் பண்ணலாம், இந்த தாளிக்கிற சட்டி அதெல்லாம் இருக்குல்ல, ஆனால் அதில் காரம் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை சொல்லலை. தோசை கல்லில் வந்து அந்த மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும், ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு அதில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹனி மிக்ஸ் பண்ணி ஹனி வந்து ஃபேஸில் பட்டால் முடியில் பட்டால் வெள்ளையாகும் அதெல்லாங்கிறது ரொம்ப முன்னாடி வந்துலேருந்து அதை சொல்லியிருக்காங்க. அதை சுத்த போய் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஹேருக்கும் ஹனி அவ்வளோ ஹெல்த்தி, ஸ்கின்க்கும் அவ்வளோ ஹெல்த்தி. நம்மளோட பிஹெச் லெவல் அப்புறம் வந்து நம்ம ஆயில் இங்கே ஃபேஸ் உள்ளவங்களுக்குலாம் நல்ல ஃபேஸை வந்து அந்த ஆயில் வந்து ரொம்ப செப்பரேட் ஆகாமல் நல்லா மெயின்டைன் பண்ணும். மாய்ஸ்சரைஸராக வச்சுருக்கோம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கும் ஆயில் இந்த ஹனி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஆயில் ஸ்கின்ல உள்ள மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ ஹனி வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறதெல்லாம் ரொம்ப போய். ஸோ அதை விட்டுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, டெர்மெரிக் மஞ்சள் பொடியை வறுத்து வச்சுருக்கீங்களா, அதில் வந்து ஹனியை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஃபேஸில் போட்டு பேக்காக போட்டுக்கோங்க. பேக்காக போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது வந்து காயாது, ஏன்னா ஹனிங்கிறதுனால அது காயாது. ஸோ நீங்கள் வந்து ஓரளவு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்கும். கருப்பு கருப்பாக உள்ளவங்க, இந்த ஆக்னி இருக்கிறவங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இது நீ இந்த பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக்கை. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பேக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி, ஒரு வீக் வந்து முல்தானி மெட்டி, செகண்ட் வீக் வந்து டெர்மெரிக் பவுடர், இது வந்து நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆயிலி ஸ்கின் என்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்கின் டைப் இருக்குது எல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் நிறைய வீடியோஸ் ஹேர் கேர், காம் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் ஏன் அடிக்கடி வரும், வ்ளாக்ஸ் வரும், ஃபுட் வ்ளாக்ஸ், ஃப்ரூட் சேலஞ்சஸ் வரும். இனிமேல் கண்டினியூஸாக என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாட்டா, பை பை. அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேன், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்குங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும். பாய்.